ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டுவெல்த் மார்க்கை நீங்களே எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரிசல்ட் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை, உங்களுடைய மார்க்கை இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வரும், உங்களுக்கு கவுன்சிலிங்கில் எப்படி வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து இந்த டுவெல்த் மார்க் டிஸ்ட்ரிபியூஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் நம்ம வந்து டென்த் மார்க்கை எடுத்துக்கிறோம். ஸோ டென்த் மார்க்கில் 50%. இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மார்க் ஸ்கீம் நான் எழுதியிருக்கேன். தமிழில் 95 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷில் 92, மேத்தமெட்டிக்ஸில் 96, சயின்ஸில் 98, சோசியலில் 95 எடுத்திருக்கிறீங்க. ஓகேங்களா, இதில் ஏதாவது மூணு சப்ஜெக்ட் பெஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த அஞ்சு சப்ஜெக்டில் பெஸ்ட்டாக இருக்கிறது 98, 96, அடுத்து ஒரு 95. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணணும். இந்த மூணையும் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு 289 வருது. ஸோ எந்த ஒரு மூணு சப்ஜெக்ட், அதாவது நீங்கள் இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அப்படின்ல, நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, 11th 12th சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் நீங்கள் எந்த பேப்பரை வேணுனாலும் இதில் எடுத்துக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு 3 எடுத்துக்கணும். ஓகேங்களா, எடுத்துகிட்டு அதை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 3 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும், அதான் சராசரி மதிப்பெண்கள். அந்த சராசரி மதிப்பெண் எவ்வளோ வருது அப்படின்னா 96.3. இந்த 96.3 பாயிண்ட்டுக்கு 50% கண்டுபிடிக்கணும். அதாவது 96.3 × 50/100 போனால் அதான் நான் 0.5 போட்டுட்டேன். இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 48.16. ஓகேங்களா, இதுதான் நீங்கள் பெர்மனெண்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு டென்த்தினுடைய நீங்கள் டுவெல்த்துக்கு மார்க் கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டென்த்துலேருந்து வரக்கூடிய மார்க் எவ்வளவு அப்படின்னா இந்த மார்க் கால்குலேஷன் பிரகாரம் 48, இதில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 48 வருது. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருதோ டென்த்தில் வந்து கான்ட்ரிபியூஷன் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக தான் வரும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு மாறாது. ஓகேங்களா, இப்போ நம்ம டென்த்துக்கு 50% கால்குலேட் பண்ணிட்டோம், அதுதான் 48 இந்த இதுக்கு. இதே மாதிரி நீங்கள் டென்த்துக்கு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கால்குலேஷன் நீங்கள் ஆவரேஜ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒன்று கால்குலேட் பண்ணிங்கன்னா இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டென்த்து ஓகே, இப்போ லெவன்த்து. இப்போ லெவன்த்தில் நீங்கள் கண்டிப்பாக என்ன லெவன்த்து குரூப் படிச்சிங்களோ அதே தான் டுவெல்த்து குரூப் படிச்சிருப்பீங்க. அந்த லெவன்த்து மார்க்கு தனித்தனியாக எடுத்துக்கணும், தமிழ் தனியாக, இங்கிலீஷ் தனியாக, மேத்தமெட்டிக்ஸ் தனியாக, ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக. இதில் வந்து நீங்கள் ஆவரேஜில் எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ தமிழ் எடுக்கிற மார்க்கு டுவெல்த்தோட தமிழுக்கு சேரும், இங்கிலீஷில் எடுக்கிற மார்க்கு டுவெல்த்தில் இங்கிலீஷில் சேரும். ஸோ அதனால் இதுவும் அதுவும் மாறாது. ரைட், இப்போ நான் தமிழில் தியரி மார்க் மட்டும்தான் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்னல் மார்க்கோ, லாஸ்ட் இயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா 90 வந்து தமிழ் எழுதிருப்பீங்க, இங்கிலீஷ் எழுதிருப்பீங்க, மேக்ஸ் எழுதிருப்பீங்க, 70 வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எழுதிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிக்கல் இல்லாத பேப்பருக்கு 90 எவ்வளவு அப்படின்றத எடுத்துக்கிடுவாங்க. ஸோ சார் இது எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா அப்ராக்சிமேட்டாக எல்லாருக்கும் 10 போட்டிருப்பாங்க இன்டர்னல் மார்க். அப்போ அந்த எடுத்த மார்க்கில் 10 கழிச்சிருங்க, கழிச்சிட்டு நீங்கள் என்ன வருதோ அதான் 90. இப்போ 90 80 தமிழில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை டிவைட் பண்ணி 80 90 டிவைட் பண்ணிட்டு அதுக்கு 20%, அதாவது 20/100 மல்டிப்ளை பண்ணோம், அதனால நான் 0.2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதனுடைய தமிழுடைய 20% எவ்வளோ அப்படின்னா 17.7. சார் இப்போ 17.7 வந்தால் எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னா 18 ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த 0.5 மேலே இது எப்பயுமே இருக்கக்கூடியதான், மேத்தமெட்டிக்ஸாக நீங்கள் போனீங்கன்னா
பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போச்சுனாலே அது என்னவோ மாத்திக்கிறோம்னா ஹோல் நம்பராக மாத்திக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் 17.7 அப்படின்றது 18 கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கிலீஷுக்கு அதே மாதிரி 70 by 90 போட்டோம் அப்படின்னா 77.7 × 0.2 போட்டிருக்கேன், அதுவும் 15.5, அது 15.65 அது 16 வந்துடும். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கும் நான் 80 போட்டு கால்குலேட் பண்ணிருக்கேன், அதுக்கும் 18 மாறும். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபையாக ஈஸியாக புரியணுமென்றக்காக நான் ஒரே மார்க்காக போட்டிருக்கேன். பட் உங்களுக்கு என்னென்ன மார்க் ஒரு சில கூட வரும் குறைய வரும், ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு 18.5 போட்டிருக்கேன், இதெல்லாம் 19 மாறும். ஓகே, இப்போ நான் 11th மார்க்கை கம்ப்ளீட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கம்ப்ளீட் 11th மார்க்கை வச்சுட்டு இப்போ 10th முடிஞ்சு 11th 20% முடிஞ்சு இப்போ 12th வரும். இப்போ நீங்கள் 12th வந்து ரெண்டு விதமான மார்க் நமக்கு இருக்கும், இன்டர்னல் மார்க் அண்ட் பிராக்டிக்கல் மார்க். இப்போ பிராக்டிக்கல் மார்க் மோரலஸ் எல்லா ஸ்கூல்லையுமே மோஸ்ட்லி 20 out of 20 போட்டுருவாங்க. நான் அப்ராக்சிமேட்டாக 20 out of 20 சொல்கிறேன், ஒரு சில ஸ்கூலில் வேணுமா உங்களுக்கு 19 போட்டிருக்கலாம், 18 அதுக்கு ரொம்ப கம்மியாக போகிறதில்ல. அதுவும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கல் 20 out of 20 போட்டிருப்பாங்க. பிளஸ் இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே இன்டர்னல் மார்க் அப்படின்னு 10 வச்சுருப்பாங்க. இந்த 10 எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் மெத்தடு இந்த வருஷம் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்றத விட, ஏன்னா லாஸ்ட் இயர் இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கூலில் சின்ன சின்ன டெஸ்ட் வச்சுருப்பீங்க, அதில் பெஸ்ட் 3 எடுத்து உங்களுக்கு மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. பெஸ்ட் 3 எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன டெஸ்ட் வச்சுருப்பாங்க, வச்ச மார்க் தான். சப்போஸ் உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கலை அப்படின்னா அவங்களா தான் போட்டிருப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது உங்கள் ஸ்கூலில் சப்போஸ் ஒரு சில டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பிஹேவியர் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்து இன்டர்னல் மார்க் சரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் சரியாக இல்லைன்னு மின்மா மார்க் குறைக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் 10 out of 10 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ தமிழில் நீங்கள் 10 இன்டர்னல் மார்க்னால் அதுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது, அதனால் 30% சொல்லியிருக்காங்க. 12th மார்க்கில் 30%, அப்போ இன்டர்னல் 10 அப்படின்றத 0.3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏன்னா 30%, அதனால் 30 மாறிடும். அப்போ நீங்கள் 12th தமிழில் 30%ன்றது 30 அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு கால்குலேட் பண்ணிட்டேன், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ப்ராக்டிக்கல் மார்க்ஸும் வரும். ஓகேங்களா, இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ப்ராக்டிக்கலில் இன்டர்னல் 10 ப்ராக்டிக்கல் 20. ஓகேங்களா, இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல்லையும் 20 எடுத்திருக்கீங்க, இன்டர்னல்லையும் 10 எடுத்திருக்கீங்க அப்படின்னா 30 வரும். சார் நான் இப்போ வந்து இன்டர்னலில் 10 சார், ப்ராக்டிக்கலில் 19 அப்படின்னா எவ்வளோ சார் வரும்னா, ரெண்டையும் ஆட் பண்ணால் 29 தான் வரும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சுக்கிட்டீங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு, ஏன்னா நீங்கள் 11th மார்க் உங்கள் கையில் வந்திருக்கும், 10th மார்க் வந்திருக்கும், ஆனால் 12th இன்டர்னல் மார்க் எவ்வளோ போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ப்ளஸ் ப்ராக்டிக்கல் மார்க்கு எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியாது, ஏன்னா நீங்கள் பேப்பர் கொடுத்துருப்பீங்க அதுக்கு ரிசல்ட் இன்னும் போடல. பட் அப்ராக்சிமேட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் 28 to 29 அதுக்கு குறைவாக யாருக்கும் போட்டிருக்க மாட்டாங்க, 28 to 29 to 30 இந்த 3 மார்க்குள்ள தான் வரும். கண்டிப்பாக நிறைய ஸ்கூலில் 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 out of 30 போட்டிருப்பாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு 29 to 28 போட்டுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பெரிய அளவில் மார்க் வந்து 12th மாற போகிறதில்ல. ஓகே, இப்போ நீங்கள் 10th ரெடி பண்ணிட்டீங்க, 11th ரெடி பண்ணிட்டீங்க, 12th ரெடி பண்ணியாச்சு, இதை எப்படி சார் ஆட் பண்ணணும்? 10th நீங்கள் 48.16 தான் சொன்னேன், ஸோ 48.5 வந்தால் தான் அது 49 மாற்றணும், இல்லைன்னா 48 தான். ஸோ 48 இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தமிழுக்கு. அதே மாதிரி 11th தமிழ் மார்க் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். 11th தமிழ் மார்க் வந்து நான் 17.7, ஸோ 17.7 18 மாற்றிருக்கேன். அதே மாதிரி 12th தமிழ் எவ்வளவு? 30, ஸோ அதனால் 96. ஓகே சார், இப்போ இதே மாதிரி இங்கிலீஷ்க்கு எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்னா, இங்கிலீஷுக்கு மறுபடியும் 48, 10th 11th நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாருங்கள், 11th 16 தான் வருது. ஸோ 16+ இந்த 12th 30, ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 97 வரும், சாரி 95 வரும், ஏன்னா 48 16 94 வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தனித்தனியாக கால்குலேட் பண்ணி நீங்கள் டோட்டல் போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 12th மார்க்கு அப்படின்றது 30, 28, 29 அந்த ரேஞ்சில் போட்டுக்கலாம். 11th 12th 11th 10th நீங்கள் பப்ளிக்கில் என்ன எடுத்தீங்களோ அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டோட்டல் மார்க்கு தெரியவா வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் சார் இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, பேராமெடிக்கல் கோர்சஸ் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், எந்த ஒரு கேரியர் கைடன்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்துடும். தேங்க்யூ.